ஈஸி சமையலில் இன்றைக்கி லன்ச் பாக்ஸு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியானா குடைமிளகாய் சாதம் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு பார்க்கலாம் எண்ணெய் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் போட்டுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு பெருஞ்சீரகம் போட்டு நல்லா தாளிச்சுடுங்க கடலப்பருப்பு உளுந்து கடலப்பருப்பும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போடணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு குடமிளகாய் சாதத்துக்கு ஒரு ரொம்ப கம்மியான இன்கிரீடியன்ட்ஸ் தான் வெங்காயம் குடமிளகாய் வரமிளகாய் மிளகாய் எப்போதும் தாளிக்கிறதுக்கு தான் சூப்பராக ஹெல்த்தியான லஞ்சாக இருக்கும் பாருங்கள் வரமிளகாய் போட்டு தாளிச்சிட்டேன் பச்சை மிளகாய் ரெண்டு வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கணும் டெய்லி ஒரே மாதிரி சாப்பாடு புளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி காய்கறிகள் சாதம் இதே செய்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து குடமிளகாய் சீசன் இருபது ரூபாய்க்கு நானே நாலு குடமிளகாய் வாங்கிட்டு வந்தால் ரொம்பவும் கம்மியான ரேட்டில் இப்போ விற்கிது அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம காய்கறிகளை குழந்தைங்களுக்கு சமைச்சி தரலாம் குடமிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள் மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவு உங்கள் சாப்பாடு ஒரு டிஃபன் பாக்ஸுக்காக ரெண்டு டிஃபன் பாக்ஸுக்கானு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க வாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பசங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இன்னும் கூட பொடிசாக நீங்கள் அந்த குடமிளகாயை கட் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் முந்திரி பருப்பு கூட ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ ஆற வச்ச சாதத்தை இப்போ போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் எங்கள் பசங்களுக்கு இந்த சாதம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் நிறையா பாத்திரம் வச்சு ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு ஒரு திங்ஸு யூஸ் பண்ணுறது தான் இங்கே பாருங்கள் நான் இந்த ஒரு மண் சட்டியில்தான் எல்லா ஃப்ரைட் ரைஸு புளிசா தான் எல்லாமே இந்த ஒரு மண் சட்டியை யூஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பண்ணுவேன் மண் சட்டியில் சமைச்சா காய்கறிகளோட அனைத்து சத்துக்களும் நமக்கு அப்படியே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் ஃபைனல் டச்சாக மிளகு தூள் இந்த மழை சீசனுக்கு மிளகு தூள் ஃபைனலாக ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லுங்கள் தேங்க்யூ